ஹே கேர்ள்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிளாம் கேர்ள் தமிழ். இன்றைக்கி டிசம்பரோட விளாக்மஸ் தான் பார்க்க போகிறோம். டே இன் மை லைஃப் அப்படின்ற வச்சுக்கலாம். இன்றைக்கி வந்து என்னோட கிறிஸ்மஸ் ட்ரீயை டெக்கோர் பண்ணுறதும் ப்ளஸ் நான் வீடியோ எடுக்கிறதுலாம் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண நிறைய பேர் டிஎம்எல் தான் கேட்டிருக்கீங்க. அதனால் லெட்ஸ் ஸ்டார்ட் தி வீடியோ. அண்ட் இந்த டே இன் மை லைஃப் நான் எப்படி எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர்நூன் டு நைட் ரொட்டீன் வரை நான் என்னெல்லாம் பண்ணுறேன் உங்களுக்கு நல்லா காமிச்சிருக்கேன். ஸோ ஸ்டார்டிங் வித் மை நேச்சர் ஃப்ரெண்ட்லி என்னோடய பால்கனிலேருந்து ஒரு கிளிப் எடுத்து நான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் என்னோடய டே இன் மை லைஃபோ இல்லை மேக்கப்போ ஸ்கின் கேரோ எது உங்களுக்கு பார்க்க பிடிக்குது நம்ம சேனல்னு வந்து என்கிட்ட கீழே கமெண்ட் பாக்ஸை சொல்லிக்கோங்க. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான நேச்சுரல் லைட்லேயே வந்து கொஞ்சம் வீடியோஸ் எடுக்கலான்னு ஹேர் கேர் ஃபஸ்ட் நான் பண்ணலான் இருக்கேன். ஸோ ஹேர் கேர் வீடியோ ஒன்று எடுத்திருக்கேன், அது வந்து கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்க. அதுக்கு பேக்ட்ராப் செட் வந்து இப்படி தானே பண்ணியிருக்கேன். ஆலோவேரா ஜெல் கூட எசென்ஷியல் ஆயில் வந்து ஆட் பண்ணி தான் இன்றைக்கி ஹேர் மாஸ்க் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வீடியோ வந்து வெற்றிகரமாக ஷூட் பண்ணி முடித்தாச்சு. ஃபுல்லாக ஹேருக்கு ரொம்ப நிறைய மாஸ்க்கும் இல்லை நிறைய ஹேர் கேர்லாம் ஃபாலோ பண்ண மாட்டேன். ஹெவி ஆயிலிங் மட்டும் தான் பண்ணுவேன். அந்த ஆலோவேரா ஜெல்னால் கண்டிப்பாக எல்லாம் ஹேர் டைப்பும் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ஷூட் பண்ணி முடிச்சிட்டேன். அண்ட் ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் நம்ம டெக்கோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ கிறிஸ்மஸ்லாம் வருது, கிறிஸ்மஸ் வைப் அப்படின்னு கொடுக்கறதுக்காக ஸோ பேக்ட்ராப் வீடியோக்கு செட் பண்ணலான்னு கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து மீஷோலேருந்து பர்ச்சேஸ் பண்ணது. இது அழகாக நான் உட்காந்து டைம்லாப்ஸில் போட்டு நான் வந்து செட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு டைம் வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ நான் வந்து வாங்கியிருக்கேன். அண்ட் இதை வந்து டெக்கோரம் பண்ணியிருக்கேன். இது வந்து ரொம்ப எல்லாம் ஆகலை, ஒரு 500-600 ருபீஸ்க்குள்ளே தான் ஆச்சு. கூட வந்து இந்த கிறிஸ்மஸ் ட்ரீயில் போட டெக்கரேஷன் பீஸும் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப ஒரு கிறிஸ்மஸ் வைப்பில் வந்து நான் இதெல்லாம் வந்து டெக்கோர் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ நிறைய வீடியோஸ்க்கு பேக்ட்ராப்பாக வைக்கலான்னு தான் நான் முன்னாடி இதை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நம்ம சேனலில் இருக்கவங்க யாராச்சும் வந்து கிறிஸ்மஸ் வந்து செலிப்ரேட் பண்ணுறீங்கன்னா எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு டைம் வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ வைக்கிறனால ரொம்ப 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 எக்ஸைட்டடாக இருக்கேன். அண்ட் என்னோடய ஃபேஸை பார்த்தாலே தெரியும் எவ்வளோ ஒரு க்ளோயிங்காக வந்து ஜாலியாக வந்து இதில் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். சின்னது தான் பட் எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சேனலை ஃபர்ஸ்ட்லேருந்து ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் எனக்கு டெக்கோர் பண்ணுறது ரொம்ப 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 பிடிக்கும். ரொம்ப நேரம் நம்ம எடுத்து பொறுமையாக வந்து எதாக இருந்தாலும் வந்து டெக்கரேஷன் பண்ணேன். ஃப்ளவர்ஸாக இருக்கட்டும், லைட்ஸாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் எனக்கு டெக்கரேஷன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அழகாக பொறுமையாக கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் அன் அவர் மேலேயே ஆடிச்சுன்னா பொறுமையாக வந்து கிறிஸ்மஸ் டீயை வந்து லைட்டப் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நான் வீடியோஸ் வந்து பேக்ட்ராப்பை இதை வச்சுட்டு வீடியோ எடுக்கலான்னு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அடுத்த வீடியோ வந்து நிறைய என்னோடய ப்ராடக்ட் ரெக்கமெண்டேஷன். ஸோ ஒரு ப்ராடக்டோட ரெக்கமெண்டேஷன்ஸ் தான் பண்ண போகிறேன், அதுக்கான ஒரு வீடியோ தான். ஸோ சிம்பிளான ஒரு மேக்கப் தான் போட்டுக்க போகிறேன். அதுக்கப்புறம் ஐலைனர் மஸ்காரா அதுதான் வச்சுக்க போகிறேன். ஸோ குயிக்காக வந்து ரெடி ஆகிடலாம். அண்ட் கிறிஸ்மஸ் ட்ரீயும் வந்து ரெடி பண்ணியாச்சு, ஓரளவு வந்து ரெடி பண்ணி ஃப்ரேம்குள்ளே கொண்டு வந்திருக்கேன். ஸோ டைம் லேப்ஸில் போட்டு கடகடன ரெடி ஆகிட்டு வந்துடுறேன். எஸ் இன்றைக்கி உங்ககிட்ட பேசிக்கிட்டே மேக்கப் ரூம் பண்ணலான் இருக்கேன். ஸோ மைசிலர் வாட்டர் எடுத்துக்கிறேன். ஏன் தெரியல என் தொண்டை இதுக்கு மேலே எதுவும் வரமாட்டேங்குது. நிறைய பேர் மேக்கப் வீடியோ கேட்குறீங்க, ஸ்கின் கேர் வீடியோ கேட்குறீங்க, ஆனால் யாருமே வந்து பார்க்க மாட்டேறீங்க. எனக்கு நல்ல வியூஸ் வர மாட்டேங்குது. நான் இவ்வளோ தான் ஸ்ட்ராங்காக பேரப் பண்ணி மேலே வந்தாலும் எனக்கு வியூஸ் சுத்தமாக வரமாட்டேங்குது. 3 இயர்ஸ் ஆகிடுச்சு, இன்ன வரையும் எனக்கு எந்த ஒரு நல்ல ஒரு ரீச்சும் வந்து இல்லையே அப்படின்னு தெரியல. நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு வந்து பிடிக்கலையா, இல்லை இன்ட்ரெஸ்டிங்காக நான் எதுவும் போடலையா, ஏன்னு எனக்கு தெரியல. வந்து எல்லாமே உங்களுக்கு வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கொடுக்க தான் பார்க்குறேன். அண்ட் வேறு என்ன உங்களுக்கு ஷேர் பண்ண வேண்டியது இருக்குது? மெயின் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நிறைய வர ஆரம்பிச்சிடுச்சு. நான் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்களேன்னு சொல்லிட்டு அப்யூசிவான வேர்ட்ஸ் இருந்தால் மட்டும்தான் நான் வந்து இது பண்ணுவேன், டெலிட் பண்ணிவிடுவேன். ஏன்னா பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் வியர்டாக இருக்கும் ரீட் பண்ணுறதுக்கு. மற்றபடி நார்மலாக கொடுக்குற நார்மலாக கொடுக்கக்கூடிய நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் நான் வந்து எதுவும் கண்டுக்கிறதுல விட்டுடுறேன். நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஏன்னா நான் மேக்கப் நல்லா பண்ணலையா, ஆனால் அவங்களுக்கு மேக்கப் நல்லா பண்ண தெரிஞ்சால் தயவு செஞ்சு உங்களோட இமேஜஸ் வந்து உங்களோட ப்ரொஃபைல் பிக்சராக வைங்க, அப்போ நான் பார்க்குறேன் உங்களுக்கு நல்லா மேக்கப் போட தெரியுமான்னு.
மேக்கப் வந்து ரிமூவ் பண்ணியாச்சு, உங்களை போர் அடிக்கிறேன், நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். பேக் டு பேக் வந்து வீடியோ எடுத்ததுனால கொஞ்சம் டயர்டாகிடுச்சு. 5:30 ஆகிடுச்சு. நான் சீஸோட ப்ரெட்டோட வச்சு மேலே வந்து பீஸா மிக்ஸை வந்து டாப் பண்ணி நான் வந்து ஃபில் பண்ணிவிட்டேன். ஆக்சுவலாக நாளைக்கு இருக்க வேண்டிய மேக்கப் மாஸ்டர் கிளாஸ் வந்து இன்றைக்கே இருக்குன்னு நான் வீடியோ எடுத்து பார்த்துக்கப்போ தான் தெரிஞ்சது வாட்ஸ்அப்பில். ஸோ கடகடன்னு ப்ரெட்டையும் ஆப்பிளை வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு 6:00 வந்து மாஸ்டர் கிளாஸ் வந்து வச்சுருந்தாங்க. மாஸ்டர் கிளாஸ் மாதிரி சொல்ல முடியாது, ஒரு கிளாஸ் லுக் வைஸ் வந்து கிளாஸு. ஸோ இது நான் எடிட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 5 days அப்புறம் வந்து எடிட் பண்ணுறேன். அதனால் நான் வந்து ரொம்ப பிஸியாக இந்த மேக்கப் கிளாஸில் வந்து ஆல்மோஸ்ட் நான் 6 மேக்கப் கிளாஸ் வந்து அட்டன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஈவினிங் டைமை வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு 6:05 ஆகிடுச்சு. பட் இன்னும் அவங்க வந்து ஆன்லைனில் வந்து ஹோஸ்ட் வரலை. அதனால் நம்ம கண்டிப்பாக வந்து மாய்ஸ்சர் பண்ணணும். என்னோடய ஸ்கின் இந்த வின்டரில் எப்பயுமே ஒரு மாதிரி க்ராக் ஆகிடும் அண்ட் ரொம்ப இச்சினஸ் ஆகிடும். ஸோ நான் ஆஸ் யூஷுவல் யூடியூப் வச்சுருக்க நோட் தான் வச்சுருந்தேன், ஸ்பெஷலாக எதுவும் ஒன்று எடுத்து வச்சில்ல. நோட் அண்ட் பென் எடுத்துகிட்டு கிளாஸ் வந்து முடிஞ்சிச்சு. 8:00 நிறைய நோட்ஸ் எடுத்திருக்கேன். இது ஃபஸ்ட்டு கிளாஸில் எடுத்த நோட்ஸு. இதுக்கப்புறம் 6 கிளாஸ் நான் அட்டன் பண்ணியிருக்கேன், வேறு வேறு செக்ஷன் அண்ட் வேறு வேறு இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து. இதெல்லாம் தனியாக எடுத்து ஒரு நோட்லேயே நான் நோட் பண்ணி வைக்கணும். அந்தளவு நிறைய மேக்கப் டிப்ஸ்லாம் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் டின்னர் வந்து தோசை சாம்பாரோட முடிச்சிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து வீடியோ வந்து எடிட் பண்ணிவிட்டு நிறைய ஆன்லைன் கிளாஸ் வந்து பார்த்துட்டே இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வீடியோ வந்து முடிச்சுக்கலான் இருக்கேன். ஸோ இவங்க வந்து எனக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ நான் பார்த்தேன், சர்டிஃபிகேட்டே வரல. நான் அவனை இன்ஸ்டாகிராமில் கேட்டிருக்கேன், பார்ப்போம். வந்தால் உங்களுக்கு ஃப்யூச்சரில் ஷேர் பண்ணுறேன். அண்ட் செகண்ட் டைம் வந்து அட்டன் பண்ண கிளாஸ் இது தான். அதுக்கப்புறம் தேர்ட் வந்து நேச்சுரல் சலூன்லேருந்து ஒரு ஃப்யூஷன் சாரி மேக்கப் லுக், அதுவும் ஒன்று பார்த்துருந்தேன். அப்புறம் தானியா அப்படின்ற இன்ஸ்டாகிராம் பேஜ், அவங்க வந்து கட் க்ரீஸ் வந்து பண்ணி காமிச்சிருந்தாங்க. அதை மாதிரி நிறைய மேக்கப் லுக்ஸ் வந்து பார்த்து கற்றுக்கிட்டேன். கொஞ்சம் இந்த மேக்கப் லுக்ஸில் வந்து பிஸியாக இருந்ததுனால என்னால் கரெக்டாக வந்து வீடியோ வந்து கொடுக்க முடியல இன்னைக்கு. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த சூப்பரான டேயின்மை லைஃப் வீடியோவில் பார்க்குறேன்.